வணக்கம் குழந்தைகளா, இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் நம்ம கேட்டுட்டு இருக்க கதை அலாவுதீனின் மந்திர கதைகள். கதை எண் 13, இன்னும் ஒரு நாள் முடியாது. கதை கேட்கலாமா? விடியற் காலையில் மணமேடையுடன் பூதம் திருமணமாகும் மரங்கை அடைந்தது. திடீரென்று மணமேடையுடன் தம்பதி காணா சென்றதைக் கண்டு அவ்வரங்கமே கவலையிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்திருந்தது. ராஜாவும் ராணியும் கலக்கத்தில் இருந்தார்கள். ஆனால் விடியற் காலையில் அரங்கத்தில் தம்பதியுடன் மணவரையும் திடீரென்று தோன்றியது. குழப்பம் தாங்கவில்லை. அமைச்சனின் மகனோ உடல் முழுவதும் பூச்சிக்கடியை வைத்து கொண்டு தாங்க முடியாத அரிப்பையும் தாங்க முடியாத உடல் வலியையும் சுமந்து கொண்டிருந்தான். கண்களை திறந்த அவன் குளியலறைக்கு ஓடினான். அவன் பின்னே அமைச்சரும் ஓடினார். ராணி தன் மனதை சமாதானம் செய்து கொண்டு இளவரசியிடம் வந்தாள். இரவு என்ன நடந்தது? எங்கே சென்றீர்கள் இருவரும்? இது ஏதோ மாயாஜாலம் போல தோன்றுகிறதே புதூர். திடீரென்று மறைந்த மணவரை, அதிர்ச்சியில் அனைவரும், என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நீங்கள்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். இரவு என்ன நடந்ததம்மா என்று தன் மகளிடம் பொறுமையாக கேட்டாள் ராணி. புதூருக்கு அழுகையை அடக்க முடியவில்லை. கேவி கேவி அழத் தொடங்கினாள். ராஜா புதூரின் அருகே வந்தார். மகளே, சற்று அமைதியாக இரு. உன்னை விட மிகுந்த துன்பத்திலும் துயரத்திலும் ஏமாற்றத்திலும் இருக்கிறோம். சுற்றியுள்ள அத்தனை அரசர்களையும் திருமணத்திற்கு அழைத்தாகிவிட்டது. அனைவரும் வந்தார்கள். ஆனால் மணமக்களை மணவரையோடு காணோம். நான் என்ன பதில் சொல்வது? எங்களுக்கு குழப்பமாக உள்ளது புதூர். தயவு செய்து வாயை திறந்து பேசுவாயாக என்றார். இளவரசி சற்று நேரம் அமைதி காத்தாள். பிறகு நடந்ததை எல்லாம் தன் அம்மாவிடம் கூறத் தொடங்கினார். முதலில் இதையெல்லாம் கேட்ட ராணி சற்று யோசித்தார். இது பிரம்மையாக இருந்தால் அது இளவரசிக்கு மட்டும்தானே தோன்றியிருக்க வேண்டும். அரங்கத்தில் உள்ள அனைவரும் மணவரையுடன் இவர்கள் மறைவதை கண்டுள்ளனர். அதனால் இது ஏதோ மாயாஜால நிகழ்ச்சி. திருவி திருவி கேள்விகளை கேட்டார். இளவரசிக்கு ஒரு தடவை சொன்ன பதிலே திரும்ப திரும்ப சொல்வதால் மிகவும் கோபமும் அழுகையும் பீறிட்டு கொண்டு வந்தது. ஏனென்றால் இளவரசி தன் திருமணத்தை நோக்கி மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருந்தாள். திருமணம் நேற்று நடக்காததை நினைத்து அவளுக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்பட்டது. அரசரும் ராணியும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். தன் மகளின் திருமணத்தை நிறுத்தத்தான் இந்த மாயாஜால நிகழ்ச்சி என்று அவர்கள் புரிதலுக்கு ஆளானார்கள். சரி, போனது போகட்டும். இன்று மாலையே உனக்கும் அமைச்சனின் மகனுக்கும் திருமணம். அனைவரும் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் சென்று தயாராகுங்கள் என்று இளவரசியை தேற்றி அவளின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றாள் ராணி. திருமண ஏற்பாடுகள் பலேவாக நடந்து கொண்டிருந்தன. இதை அனைத்துமே அலாவுதீன் ஒரு புறம் கேட்டுக்கொண்டிருந்தான். இன்றும் இளவரசிக்கு திருமணம் நடக்காது என்று நினைத்தபடியே அவன் தன் வீட்டிற்கு சென்றான். மறுபடியும் பூதத்தை அழைத்தான். பூதமும் வந்து நின்றது. நேற்று செய்ததையே இன்றும் செய். மணவரைக்கு புதூர் வந்த உடனே நீ மணவரையோடு அமைச்சனின் மகனையும் புதூரையும் கடத்தி கொண்டு இங்கே வா. எவர் கண்களிலும் படக்கூடாது. நேற்று நடந்த அதே நிகழ்ச்சி இன்றும் நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அலாவுதீன். பூதமும் அவ்வாறே செய்தது. புதூருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஏன் எங்களை இப்படி வதைக்கிறீர்கள் என்று அலாவுதீனை நோக்கி கேள்வி எழுப்பச் சென்றாள். பூதம் வழக்கம் போல அமைச்சனின் மகனை கரும்பு குடோனுக்கு தூக்கி சென்றது. புதூருக்கு அதிர்ச்சியின் மேல் அதிர்ச்சி. என் தந்தை வாக்கு தவறிவிட்டார் என்பதற்காக என் திருமண வாழ்வை நாசம் செய்யலாமா? நான் அமைச்சனின் மகனை விரும்பத் தொடங்கிவிட்டேன். என் எண்ணம் முழுவதும் அவர் மீதே உள்ளது. இந்த நேரத்தில் நீ இப்படி சதி செய்தால் எங்கள் திருமணத்தை தாமதப்படுத்தலாம். ஆனால் என் மனதை உன்னால் மாற்ற இயலாது. எனக்கு புரிகிறது இங்கே என்ன நடக்கிறது என்று. தயவு செய்து சொல்கிறேன், இப்படி இன்னொரு முறை செய்யாதே. என் திருமணத்தை நிறுத்த நினைக்காதே என்று பேசிய புதூர் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தாள். அலாவுதீன் அவளை
அழகாக கட்டிலில் படுக்க வைத்து போர்வையால் போர்த்தினான். ஒன்றுமே நடக்காதவாறு ரூமை தாளிட்டு வெளியில் வந்து படுத்து கொண்டான் அலாவுதீன். பொழுது விடியும் நேரமானது. நேற்று நடந்தது போலவே அமைச்சனின் மகனையும் புதூரையும் மணவரையையும் பூதம் அங்கேயே அப்படியே எடுத்து சென்று வைத்து விட்டது. அரங்கில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி காட்சியை திரும்ப திரும்ப காண்பதால் தங்களுக்கு ஏதேனும் மனக்குழப்பம் நேர்ந்திருக்குமோ என்று அனைவரும் ஒரே மாதிரியாக சிந்திக்க ஆரம்பித்தனர். மணவரை மீண்டும் தோன்றியதைக் கண்ட அரசரும் ராணியும் புதூரின் அருகே வந்தனர். புதிரிடம், ராணி மகளே, இந்த முறையும் என்ன கதை கூறவிருக்கிறாய்? மந்திர ஜாலம் மாயாஜாலம் என்னென்னவோ சொல்கிறாய், ஆனால் உனக்கு ஏன் உன்னை கடத்தியவன் பெயர் ஞாபகம் இல்லை? அவனிடம் பெயர் கூடவா கேட்க மாட்டாய்? அவன் யார்? அவன் எப்படி இருந்தார்? ஏதேனும் சொல். அப்படி என்று கோபத்தோடு கத்தினாள் ராணி. பதில் சொல்ல தயங்கி அவள் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினாள். நீண்ட நேரமாகியும் அவள் அழுகை ஓயவில்லை. பொறுமையை இழந்த அரசர், என்ன நடந்தது? உண்மையை சொல். இல்லையேல் மகள் என்றும் பாராமல் உன்றை கொன்று விடுவேன் என்று கத்தினார். கலங்கமான குரலில் அவள், தந்தையே, கோபம் கொள்ளாதீர்கள். என்னிடம் இரக்கம் காட்டுங்கள். கொடிய சாவிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். முதல் நாள் திருமணம் நாளன்று என்ன நடந்ததோ அதுவே இன்றும் நடந்தது. நான் என்ன செய்வேன் என்று அழுதாள் மகளின் மீது உயிரையே வைத்திருந்த அவர். மகளே, நாங்கள் இருக்கும்போது நீ அஞ்சலாமா? அழுது புலம்பும்படி என்ன நடந்தது விளக்கமாக சொல்லம்மா என்றார். தனக்கு நேர்ந்த பயங்கர அனுபவங்களை சொன்னாள் அவள். அமைச்சனின் மகனை பூதம் அழைத்து செல்வதையும் சொன்னார். அவர்கள் இரவு முழுவதும் கருப்பு குடோனில் இருப்பதையும் சொன்னார். அரசே, நீங்கள் கோபம் படும்படி என் மகன் என்ன தவறு செய்தான் என்று எனக்கு தெரியவில்லை என்று வந்து நின்றார் அமைச்சர். அரசர், கோபம் கொள்ளாமல், உன் மகனின் தவறு இதில் ஏதும் இல்லை. உன் மகனின் உடலை சுத்தம் செய். வைத்தியரை அழைத்து அவருக்கு வைத்தியம் பார். இன்று திருமணத்தை நிறுத்துவோம், பிறகு பார்த்து கொள்வோம் என்று சென்றார் அரசர். அரசரின் இந்த வார்த்தையை கேட்ட அமைச்சனுக்கு மிகவும் அதிர்ச்சி. ஏனென்றால் இந்த திருமணத்தை நிறுத்த முடியாது. இந்த திருமணத்தை இப்பொழுது நிறுத்தினால் பிறகு என்றுமே தன் மகன் இளவரசனாக மாற முடியாது என்று நினைத்தார். விரைவாக சென்று தன் மகனிடம் பேச்சு கொடுத்தார். மகனே, என்னதான் நடந்தது கூறுவாயாக என்றான். அவன் மிகவும் பயந்திருந்தான் பூதத்தை கண்டு. அந்த கரும்பு குடோனில் இருந்த பூச்சி பொட்டுகள் அவனை கடித்து குதறிய அத்தனை காட்சிகளும் அவன் கண்முன்னே வந்து போனது. எனக்கு புதூர் வேண்டாம், இந்த திருமணமும் வேண்டாம். இந்த திருமணத்தை நிறுத்ததான் அந்த பூதம் என்னை இவ்வளவு கொடுமை செய்கிறது. நான் இளவரசனாகவும் ஆக வேண்டாம், அரசராகவும் ஆக வேண்டாம். என்னை விற்றுவிடுங்கள் தந்தையே. புதூர் எனக்கு வேண்டாம். புதூர் மீது நான் ஆசை கொண்டது உண்மை. அதற்காக இவ்வளவு கொடுமைகளை தாங்க வேண்டும் என்பதில்லை. ஒரு ஒரு பூச்சிகளும் என்னால் சொல்ல இயலாத அளவுக்கு என்னை துளைத்தெடுக்கின்றன. என் உடல் முழுவதுமே காயம். என்னை விட்டுவிடுங்கள் தந்தையே என்றான். அமைச்சருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அமைச்சர் நேராக அரசரிடம் சென்றார். அரசரே, நீங்கள் இந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று தான் ஏதோ ஒரு மந்திரவாதி இந்த மாய வித்தைகளை எல்லாம் செய்கிறான். புரிகிறதா இல்லையா? புதூருக்கும் என் மகனுக்கும் திருமணம் நடக்கவில்லை என்றால் நாட்டிற்கு பேராபத்து வரும் போலிருக்கிறது. திருமணம் அன்று எப்படி அவன் மணவரையோடு மணமக்களை தூக்கி செல்வான்? திருமணத்தை நிறுத்ததான், விடுந்ததும் கொண்டு வந்து விடுகிறான். உங்களுக்கு புரிகிறதா என்று அரசரின் மனதையும் கலைத்தார். அரசரும் ராணியும் கூடி பேசி முடிவு ஒன்றை எடுத்தனர். மீண்டும் இத்திருமண ஏற்பாடு இன்று இரவு நடக்க வேண்டும் என்றனர். மணவரை அலங்கரிக்கப்பட்டது. புதூர் வழக்கம் போல தயாராகவில்லை. அழுது கொண்டிருந்தால் இன்றும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். தன்னை பூதம் வந்து தூக்கி செல்லும் என்று ஆணித்தனமாக நம்பினார் புதூர். அமைச்சனின் மகனோ ஆடையே அணியாமல் குளியலறை தொட்டியில் ஒளிந்து கொண்டான். என்னால் வர இயலாது, புதூரை மணக்க இயலாது, என்னை விட்டுவிடுங்கள். என்னால் இன்னும் பூச்சிக்கடி வாங்க என் உடலில் ஒரு இடம் கூட மிச்சம் இல்லை என்று கத்தினான். அமைச்சன் மிகவும் சிரமப்பட்டு மகனை சமாதானம் செய்து மணவரைக்கு அழைத்து வந்தார். மகனின் உள்ளத்தை மாற்ற முடியாது என்று புரிந்தது.
இருந்தும் தன் ஆசையையும் அவன் எதிர்கால திட்டத்தையும் அவருக்கு புரிய வைத்து மணவரைக்கு அழைத்து வந்தார் அமைச்சன். புதுரும் ஒரு வழியாக தன் தாயின் பேச்சை கேட்டு மூன்றாவது நாளாக இன்றும் மணக்கோலத்தில் வந்தால் தயாராகி நின்றாள். கதையை அடுத்த பகுதியில் தொடரலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.